குட் ஈவினிங். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, இப்போ ஆன்லைன்ல ஃபேஸ்புக்ல ஜாயின் பண்றவங்களுக்கும் சரி, குட் ஈவினிங், மாலை வணக்கம். ஸோ நான் ஸ்வர்ணா இங்கே வந்திருக்கேன். ஒரு ஸ்பெஷலான முக்கியமான இடத்துல நான் இருக்கேன். ஓகே, எல்லாருக்குமே வந்து என்ன ஒரு மிகப்பெரிய ஆசை இருக்கும் அப்படின்னா, உலகத்தையே சுற்றி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? அரவுண்ட் த வேர்ல்ட் இன் 80 days அப்படி சொல்லிட்டு நம்ம படங்கள் புக்ஸ் எல்லாமே படித்ததும் உண்டு. ஸோ இப்படி உலகத்தை சுற்றணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? சரி, அட்லீஸ்ட் அதில் பாதி இல்லை கொஞ்சோண்டாச்சும் நிறைய பேருனா கண்டிப்பாக எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதற்கான ஒரு 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 வழி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு பிரம்மாண்ட விஷயத்தை வந்து பர்ஜ்மான் மாலில் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்னா, நம்மளுக்கு வந்து இப்போ டிக்கெட்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. என்னென்னா, அட் அ டைம் சரியா எடுத்தோடனே நீங்கள் எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணலாம், இந்தியாவுக்கு போகலாம், ஃபிலிப்பைன்ஸுக்கு போகலாம், அண்ட் யூஏக்கு போகலாம் அப்படின்னு. அஃப்கோர்ஸ் யூஏயில் தான் இருக்கும், ஆனால் யூஏல இருக்கக்கூடிய சில முக்கியமான இடங்களுக்குலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃப்ளைட் டிக்கெட்ஸும் தந்துடுறாங்க. அந்த ஃப்ளைட் டிக்கெட்ஸ் நான் காமிக்கவா உங்களுக்கு? சி ஸ்வர்ணா ரெடி டு போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்காக சொல்லியாச்சு. நைஸ்ல. ஸோ எனக்கு இப்போ அந்த போர்டிங்கான ஃப்ளைட் டிக்கெட்ஸ் கிடச்சாச்சு. இதோட ட்ராவல் டைம், ட்ராவல் டேட்ஸ் என்ன அப்படின்னா, ஜனவரி 15 பிப்ரவரி 6 வரைக்கும் இந்த போர்டிங் பாஸ் நான் யூஸ் பண்ணலாம். ஆனால் இது எப்படி ஒரு ட்ரிக்கியான விஷயம் கேட்டிங்கன்னா, இங்கே யூஏயில் இருக்கக்கூடிய இந்த மாலில் மட்டுமே நம்ம யூஸ் பண்ணலாம். சரியா, அந்த டிக்கெட் வந்துக்கே நான் காமிச்சிட்றேன். ஸ்கேன் மீ அப்படி சொல்லிட்டு அழகாக கொடுத்துருக்காங்க. அந்த இடத்த நான் காமிச்சேன் பார்த்தீங்களா? ஸோ பர்ஜ்மான் மாலில் தான் வந்து நம்மளுக்காக இந்த ஏரியா அழகாக செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. சரியா, ஸோ இந்தியாவுக்கு நம்ம வரோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த கண்ட்ரியோட இது வச்சுருக்காங்க, ஃப்ளாக் வச்சுருக்காங்க. அண்ட் இந்தியாவுடைய பாரம்பரிய விளையாட்டுன்னு சொல்லாமல் ஃபேமஸான ஒரு விளையாட்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிரிக்கெட் எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா? ஸோ குழந்தைகள் விளையாடுறதுக்காக இங்கே வந்து வர்ச்சுவல் கிரிக்கெட் வச்சுருக்காங்க. ஸோ ஸ்டம்ப் வச்சு இங்கே குழந்தைகள்லாம் வந்து வர்ச்சுவல் கிரிக்கெட் விளையாடலாம், அதுக்கான ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே பக்கத்துலேயே பார்த்தோம்னா ஃபோட்டோ பூத்தும் வச்சுருக்காங்க. ரைட், ஸோ தாஜ்மஹால் இந்தியா அப்படின்னு நம்ம எடுத்துட்டோன்னா, ரொம்பவே பிரபலமாக ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு மிகப்பெரிய லேண்ட்மார்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த லேண்ட்மார்க்கில் உட்காந்து நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அதுக்காக வந்து இந்த ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம இன்னும் ட்ராவல் பண்ணி ஃபிலிப்பைன்ஸுக்கு போனோம் அப்படின்னா, குழந்தைகள் விளையாடுறதுக்காக இங்கே பேஸ்கெட் பால் கோர்ட் ஒன்று வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ குழந்தைகள் இங்கே ஜாலியாக விளையாடலாம். See the role playing basket ball. So அங்க அந்த இது இருக்கு, குழந்தைகள் ஜாலியாக விளையாடலாம். அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா ஃப்ளாக் வச்சு இங்கே இவங்களுக்கான அகைன் ஒரு ஃபோட்டோ பூத், ஒரு லொக்கேஷன் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம ஜாலியாக உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ரொம்ப பிரபலமா நிறைய பேர் ஆசைப்பட்டு வரக்கூடிய ஒரு இடம் அண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா, சாண்ட் டியூன்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது. என்னமோ ரியலிஸ்டிக்காகவே இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு ஃபோட்டோஜெனிக் இமேஜ் மாதிரி தெரியவே இல்லை இது, அந்த அளவுக்கு பயங்கர ரியலிஸ்டிக்காக இருக்குது. இந்த இமேஜ் மட்டும் நான் காமிக்கிறேன் அப்படின்னா, இதோ நான் நேர்லேயே நிற்கிற மாதிரி இருக்குல்ல இங்கே, பர்ஃபெக்ட் பிக்சரைசேஷன். ஸோ இங்கேயும் ரிமோட் கண்ட்ரோலில், ஸோ இதுதான் இங்கே ஹைலைட். இங்கே வந்து ரிமோட் கண்ட்ரோல் வச்சு குழந்தைகள்லாம் அந்த சஃபாரி, டெசர்ட் சஃபாரிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் அப்படி இந்த சைடு வந்தோம் அப்படின்னா, இங்கே பெண்கள்லாம் அழகாக உட்காந்து அவங்களுக்கு அந்த ஹென்னா ஆக்சுவலி பெயிண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே வந்து யூஏயோட மேஜர் செட்டப் எப்படி இருக்கும் யூஏயில் அப்படி சொல்லிட்டு இங்கே அழகாக வச்சு அங்கே மெஹந்தி ஹென்னா கூட வந்து போட்டு கொடுத்துட்ருக்காங்க பெண்களுக்காக. ஸோ அட் அ டைம் நம்ம வந்து ஒரு 3 countries ட்ராவல் பண்ணுறதுக்கு நம்ம போர்டிங் பாஸ் முத கூட கொடுத்தாச்சு. ஸோ இது எங்கே இருக்கேன், என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பர்ஜ்மான் மாலில் மெயின் ஏட்ரியம். ஓகே, ஸோ நட்ட நடுவில் இந்த இடத்துல வந்து இருக்குது. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரியான லொக்கேஷன்ஸ், இந்தியா, யூஏஇ, ஃபிலிப்பைன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரதானமான இடங்களில் குழந்தைகளையும் நீங்கள் கூட்டிகிட்டு வந்து விளையாடவும் வைக்கலாம், நீங்கள் உங்களுக்கு ஆசைப்படுற ஃபோட்டோஸும் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு அழகான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க.
அண்ட் இங்கிருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம தள்ளி போனோம்னா, ஓகே, லைக் இது மெயின் ஏட்ரியம்ல இருக்கு, ஆனால் இன்னும் கொஞ்சம் வாக் பண்ணி தள்ளி ஒரு 5 minutes வாக் போல அங்கே போனோம்னா நம்மளுக்கு வந்து எஜிப்ட் அண்ட் இட்டாலியில் இருக்கிற மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி தருக்காங்க. மேபி இங்கே லொக்கேஷன் பத்தலை அப்படிங்கிற அந்த காரணத்தினால என்ன பண்ணியிருக்காங்கன்னா தனியாக இன்னொரு லொக்கேஷனில் வச்சுருக்காங்க. பட் இது லைவ்ல கவர் பண்ணுற அளவுக்கு டிஸ்டன்ஸில் இல்லை, அது இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்குது அப்படி சொல்லியிருக்காங்க. அதனால தான் இங்கே உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன். ஸோ ஒன்ஸ் அகேன் ஐ ஷோ யூ த போர்டிங் பாஸ். இப்படி இந்த பாருங்களேன், அழகாக பிலிப்பைன்ஸுக்கு போகலாம், யூஏக்கு போகலாம், இந்தியாவுக்கு போகலாம். சாரி, இப்படி காமிக்கிறேன். எஸ், யூஏ போகலாம், பிலிப்பைன்ஸ் போகலாம், எஜிப்ட் போகலாம், இந்தியா போகலாம், எஜிப்ட் போகலாம், இட்டாலி போகலாம். ஸோ போர்டிங் டைம் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, லைக் இது வந்து ஓப்பன் ஓன்லி டில் 10 o'clock. ஸோ காலையில் மத்தியானம் 2 மணிலேருந்து ஆரம்பித்து நைட் 10 o'clock வரைக்கும் இது இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க, அண்ட் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ, சரியா? ஸோ கம்ப்ளீட்டாகவே ஃப்ரீ, யூ டோன்ட் ஹாவ் டு பே எனி திங் அட் ஆல். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் மட்டும் போதும், புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணோம் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக இந்த இடத்துக்கு வரலாம். இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ மத்தியானம் 2 மணிலேருந்து நைட் 10 o'clock வரைக்கும் இது ஓப்பனில் இருக்கும். அண்ட் வந்து அழகாக ஊர் சுற்றி பார்த்த மாதிரியும் ஆச்சு, அழகாக விளையாடிக்கிட்ட மாதிரியும் ஆச்சு, அண்ட் குழந்தைகளை வந்துட்டு என்டர்டெயின்டாக வச்ச மாதிரியும் ஆச்சு, இல்லையா? ஸோ மெஹந்தி போட்டுக்கலாம், அண்ட் ரிமோட் கண்ட்ரோலில் கார் விளையாடலாம், டெசர்ட் சஃபாரி, அண்ட் நிறைய அழகான பிக்சர்ஸ்லாம் எடுத்துக்கலாம். ஏன்னா அதுக்கான பூத் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஸ்டூடியோ ஃபோட்டோ பூத்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் பயங்கர அமேசிங்காக, க்ரியேட்டிவாக, யூனிக்காகவும் இருக்குது, சரியா? அண்ட் எஸ், நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா வர்றவங்களுக்கு ஆஃபர்ஸும் தராங்க. ஸோ காயா ஸ்கின் கிளினிக்லேருந்து சூப்பராக 200 dirhams வர்த் இருக்கக்கூடிய வவுச்சரும் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ மேபி ஒன்ஸ் அகேன் நான் இங்கே ஓவராலாக காமிச்சிருவோம் உங்களுக்கு. ஸோ ரைட் சைடில் வந்து பார்க்கும்போது இந்தியன் பெவிலியன் இருக்குது, அப்படியே அந்த பக்கம் பார்க்கும்போது பிலிப்பைன்ஸ்க்கான பெவிலியன் இருக்குது, அங்கே இன்னொருத்தவங்க அழகாக ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற இந்த தேசம் யுஏஇயுடைய பெவிலியன் இங்கே இருக்குது. ஸோ அதோடைய செட்டப் லைக் எப்படி யூஏயில் மக்கள் எப்படி இருக்காங்க, அவங்களுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும், வீடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் அங்கே இங்கே வந்து அகேன் கிரிக்கெட், வர்ச்சுவல் கிரிக்கெட், ஜென்ரலாகவே சுட்டித்தனமாக இருக்கக்கூடிய எல்லா பாய்ஸ்க்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது இருக்குது. அண்ட் லைவாக இன்னும் விளையாடணும் அப்படின்னா பேஸ்கெட் பால் கோர்ட்டும் இருக்குது, பியூட்டிஃபுல்ல. ஸோ இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கேன், கண்டிப்பாக சீக்கிரமாக கிளம்பி வந்துருங்க. ஓகே, திஸ் இஸ் அமேசிங் பிளேஸ், ஸ்வர்ணாவோட 100% கேரண்டி இங்கே கண்டிப்பாக இருக்குது, சரியா? நீங்கள் இங்கே வரலாம். அண்ட் ஜஸ்ட் லுக் அட் டைட்டில், அரவுண்ட் தி வேர்ல்ட் அட் பர்ஜ்மன். ஸோ உலகத்தையே சுற்றி பார்க்கக்கூடிய அளவுக்கு எல்லாமே நம்மளுக்காக இங்கே கொடுத்துட்றாங்க. நம்மளுக்கு ஒரு திருப்தியும் வந்துடும், ஏ சூப்பரியா போர்டிங் பாஸில் நம்மளுக்கு இவ்வளோ நாட்டுக்கு ஒரே டிக்கெட்டில் கிடைக்கிறது பயங்கர யூனிக்காக நல்லாயிருக்கும். ஸோ தேர் ஆர் பீப்புள் ஆல்சோ ஃபில்லிங், அழகாக வந்திருக்காங்க, 2 பேர் ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க ஃபார்ம். ஸோ நீங்களும் வாங்க, ஊரெல்லாம் சுற்றி பாருங்க. யுஏஇ, பிலிப்பைன்ஸ், இந்தியா எல்லாத்துக்குமே வந்துட்டு அட் அ டைம் ட்ராவல் பண்ணுங்கள், சரியா? ஆல்ரைட், டாடா, ஹாவ் அ நைஸ் டே. இங்கே வந்து விசிட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறதையும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சரியா? நீங்கள் வந்துட்டு 89.4 தமிழ் எஃப்எம்முடைய ஃபேஸ்புக் பேஜும் ஷேர் பண்ணலாம், எனக்கும் நீங்கள் சொல்லலாம். ஸ்வர்ணா நீங்கள் சொன்னீங்க வந்தோம் செம்மையாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, யூ கேன் ஆல்சோ ஷேர், சரியா? டாடா, பை பை.